அனைவருக்கும் வணக்கம். விவசாயத்தில் மின் இணைப்பு நம்ம பெறணும் அப்படின்னா அது வந்து அவ்வளோ சுலபமான ஒரு விஷயம் கிடையாது. அதில் இருக்கிற விதிமுறைகளும் நடைமுறை சிக்கலும் ரொம்ப அதிகம், ரொம்ப கடினமான விதிமுறைகள் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த விதிமுறைகளை வந்து தளர்வு கொண்டு வந்திருக்காங்க. விவசாயத்தில் மின் இணைப்பு பெறணும் அப்படின்னா இப்போ வந்து ரொம்ப எளிமையாக்கியிருக்காங்க. இதனை பற்றின ஒரு வீடியோ தொகுப்பு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். விவசாயத்தில் மின் இணைப்பு பெறுவதில் உள்ள எளிமையான வழிமுறைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க, அந்த வழிமுறைகளை வந்து நம்ம எப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணலாம், அதனை பற்றின முழு வீடியோ தொகுப்பு தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். விவசாய மின் இணைப்பு பெறுவதில் உள்ள விதிமுறைகள் தளர்வு. அதாவது மின் இணைப்பு கோரும் விவசாயி வந்து கிணறு வந்து கூட்டு பட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டு பட்டாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே அனுமதி வழங்கினா மட்டுமே இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த விவசாயிக்கு மின் இணைப்பு வழங்குவாங்க. இது வந்து ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மின் இணைப்பு கோரும் விவசாயி ஒரு உறுதிமொழி பத்திரம் இணைத்தால் போதுமானது அப்படின்னு வந்து அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கூட்டுப்பட்டால் இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து அனுமதி அளித்தாதான் அந்த விவசாயிக்கு மின் இணைப்பு தரலாம் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு, ஒரு ரூல்ஸ் கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ விண்ணப்பிக்கும் விவசாயி தன்னுடைய உறுதிமொழி ஆவணத்தை மட்டும் கொடுத்தா போதுமானது அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வே நம்பர் அல்லது உட்பிரிவு சர்வே நம்பரில் ஒருவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட கிணறு இருக்கும் பட்சத்தில் ஒவ்வொரு கிணற்றுக்குமே தனித்தனி மின் இணைப்பு பெறலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த தனித்தனி மின் இணைப்புக்குமே அந்த விவசாயி குறைந்தது அரை ஏக்கரா நிலனாச்சும் அந்த கிணற்றுக்கு தொடர்புடையதாக இருக்கணும் அப்படின்றாங்க. இந்த அரை ஏக்கரா நிலமும் விவசாயத்துக்கு ஏற்புடையதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாய மின் இணைப்பு இடமாற்றம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு எந்த ஒரு பகுதிக்கும் நீங்கள் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். மின் இணைப்பு இடமாற்றம் நீங்கள் செய்யும் போது அதுக்கு ஆகக்கூடிய செலவு விண்ணப்பதாரரை ஏற்றுக்கணும். மேலும் நீங்கள் இந்த காரணத்துக்காக தான் இடமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னு எந்த ஒரு விளக்கமும் இபி டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு மட்டும் சொந்தமான கிணற்றில் அவரது பேரில் உள்ள மின் இணைப்பை வேறொரு இடத்தில் அவருக்கு மட்டும் சொந்தமான கிணற்றுக்கு நீங்கள் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லையா, ஒரு கூட்டுப்பட்டாவாக இருக்கும், அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கும்போது அந்த கூட்டுப்பட்டாவில் இருக்கிறவங்க அனுமதியோடு நீங்கள் அந்த இடத்துல இடமாற்றம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போல் இடமாற்றம் செய்வதற்கு அரசாங்கத்துக்கு நீங்கள் என்ன ஆவணங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த கிணறு உங்களுக்கு சொந்தமானது, அந்த நிலமும் உங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு உங்கள் கிராமத்தில் இருக்கிற விஓஓ கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தா போதுமானதுன்னு சொல்கிறாங்க. மேலும் மின் இணைப்பு பெறுவதற்கு நிறைய ஆவணங்கள் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த நிலம், அந்த நிலத்தில் இருக்கிற கிணறு எனக்கு சொந்தமானது அப்படின்னு உங்கள் கிராமத்தில் இருக்கிற விஏஓ மனைக்கார்னு சொல்லக்கூடிய கிராம நிர்வாக அலுவலரிடம் போயிட்டு ஒரு ஆவணங்கள் ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் வாங்கிட்டு வந்து நீங்கள் இபி கிட்ட கொடுத்தீங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான மின் இணைப்பை நீங்கள் பெறலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மின் இணைப்பு பெறுவதற்கு நீங்கள் விண்ணப்பம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அரசாங்கத்துக்கிட்ட இருந்து மின் இணைப்பு பெற ஓரளவுக்கு ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த நீர்ப்பாசனத்துக்கு தேவையான மோட்டார், அந்த மின் சாதன அமைப்பு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு நாளைக்குள்ளே இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு இபி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மின் இணைப்பு அனுமதி அளிக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஆர்டர் சாங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீர்ப்பாசனத்துக்கு தேவையான மின் மோட்டார் மற்றும் சுவிட்ச் அந்த ஒயர் சம்மந்தம் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா மூணு நாளைக்குள்ளே அந்த இபி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு மின் இணைப்பு தரணும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயத்துக்கு மின் இணைப்பு கொடுத்துருக்காங்க. நீர்ப்பாசனத்துக்கு மட்டும் இல்லாமல் கரும்பு அறுவை, அறுவடை இயந்திரம் போல் பல இயந்திரங்களை நீங்கள் இயக்குறீங்க அப்படின்னா சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இதுன்னு சொல்லுவாங்க, அதாவது மாற்று திறப்பு வசதி கொண்ட இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றாங்க. இதை நீங்கள் பெறணும் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆவணமும் தனியாக தர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் இது நீங்கள் கிடைக்கணும் அப்படின்னா 15 நாளைக்குள்ளே அலுவலர் வந்து நீங்கள் கேட்ட இந்த ஃபெசிலிட்டிஸ்க்கு வந்து அவர் வந்து செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடணும், நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஒருவேளை 15 நாளைக்குள்ளே இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியலும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணலை விசிட் பண்ணலை அப்படின்னா உங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் கருதி நீங்களே பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய அவசர நிமித்தம் காரணமாக நீங்களே சேஞ்ச் ஓவர் சுவிட்சு அனுமதிக்கப்பட்ட விவசாயி வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் இதுக்கு ஹெச்பி அளவு
அதாவது மோட்டர் ஹெச்பி அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு முறை அனுமதி வழங்கிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் போய் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை. இதுதாங்க இபி டிபார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்த விதிமுறைகள் தளர்வு. மறுபடியும் ஒரு முறை சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் கூட்டுப்பட்டாவாக வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் போய் இபி கனெக்ஷன் கேட்க இபி டிபார்ட்மெண்ட்டை அணுகிறீங்க அப்படின்னா ஒரு உறுதிமொழி ஆவணம் மட்டும் செலுத்தினா போதுமானது. அடுத்து நீங்கள் இபி கனெக்ஷன் வாங்க முக்கியமாக என்ன ஆவணம் கொடுக்கணும் அப்படின்னா நிலம், கிணறு இது ரெண்டுமே உங்களுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு உங்கள் கிராம நிர்வாக அலுவலர் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா போதுமானது. ஒரு சர்வே நம்பரில் ரெண்டு கிணறு இல்லைனா உட்பிரிவில் ரெண்டு கிணறு வரும் பட்சத்தில் தனித்தனி இபி கனெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் அந்த கிணறு குறைஞ்சது அரை ஏக்கராவுக்காவது விவசாயம் செய்யக்கூடிய நிலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இபி கனெக்ஷனை தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் இடமாற்றம் செஞ்சுக்கலாம். அப்படி நீங்கள் இடமாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்கள் இடமா இருக்கணும். அப்படி இல்லை கூட்டுப்பட்டாவில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கணும். அப்படி ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கூட்டுப்பட்டாவில் இருக்கவங்க எல்லாருமே அனுமதி வழங்கணும். சேஞ்ச் ஓவர் சுவிச் சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இபி கனெக்ஷன் வேணும் அப்படின்னா இபி டிபார்ட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுக்குன்னு நீங்கள் எந்த ஒரு ஆவணமும் தர வேண்டிய அவசியம் இல்லை. மேலும் அங்கிருந்து வந்து ஒரு ஆஃபீஸர் 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு விசிட் பண்ணணும். அப்படி விசிட் பண்ணலைன்னா அவசர நிமித்தமாக நீங்களே பயன்படுத்திக்கலாம். மேலும் சேஞ்ச் ஓவர் சுவிட்சுக்கு அனுமதிக்கப்பட்ட குதிரைத்திறன் கொண்ட மோட்டார் மட்டுமே பயன்படுத்தணும். அதுக்கு அதிகமாக மோட்டாரை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களே இபி கனெக்ஷன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இதுக்கு ஆகக்கூடிய செலவு நீங்கள் தான் ஏற்றுக்கணும். மேலும் இதுக்கு நீங்கள் எந்த ஒரு காரணத்தையும் யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த விஷயங்கள் இந்த விதிமுறை தளர்வு தான் அரசாங்கம் விவசாயிகள் வந்து மின் இணைப்பு பெறுவதில் கொண்டு வந்திருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இது போல் பயனுள்ள தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.